Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன் அடிக்கிற அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா. இந்த பகுதியில தான் லாரன்ஸ் அவர்கள் வந்து சும்மா சில்லு 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 நடந்து போயிட்டு வந்துருக்காரு. லாரன்ஸ் அவர்கள் வந்து குடும்பத்தோட தங்கியிருந்த வீடு வந்து இதுக்குள்ளதான் இருக்குது. ஒட்டு மொத்த உலகமும் தேடிக்கிட்டு லாரன்ஸ் அவங்களுடைய முன்னாள் வீடு தான். இந்த வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. ஆள் பார்த்தா கொஞ்சம் தரதாக இருப்பார், ஆனால் பேச்சுவார்த்தை பார்த்தோன்னா அந்த உள்ளதாக இருக்குது. இப்போ லாரன்ஸ் அவங்க வந்து இங்கே வாழ்ந்தாங்க. அந்த கண்ணன் இருந்தாங்களா அவங்களுடைய ஒரு சகலப்பாடி? ஆமாம். அவரோட வீடு எது? இப்போ அவர் இறந்துட்டார், கண்ணன்ற அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தனியாக வீடு இருக்கும். கண்ணன் இறந்துட்டார்? ஆமாம், கண்ணன் இறந்துட்டார். அவர் ஆக்சுவலே ஒரு ஒன் இயர் கிட்ட நல்லா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துட்டாரு. ஆனால் நாங்கள் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோமே கண்ணன் இருப்பார், கண்ணனை பிடிச்சா லாரன்ஸ் அவங்கள பிடிச்சலாம் அப்படின்னு. கண்ணன் இறந்துட்டார், லாரன்ஸ் தான் என் தெரிஞ்ச ஊரோட இருக்கேன். லாரன்ஸ் அவங்களோட ஒய்ஃப்கிட்டையும் பேசியாச்சு, மச்சினச்சிக்கிட்டையும் பேசியாச்சு, அவங்க முக்கியமான ஆட்கள் எல்லார்ட்டையும் பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்று அடிக்கிற அஞ்சு நிமிஷம் ஆகாதுக்கண்ணா. அவனை எப்படி காப்பாற்றுறேன்னு கேளுங்க மேடம். கஞ்சியை ஊற்றி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அடித்து நெஞ்சில் ஊற்றி என் உசுர் கொடுத்து காப்பாற்றுறேன் மேடம். அவன் நன்றிலாம் பேசுகிறான். ஸோ இந்த டயலாக் வந்து யாராலையும் மறக்க முடியாது. சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு ஏரியாவை குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே தான் நான் வாழ்ந்தேன், இங்கே தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாடி கலைவாணர் நகர் பொன்னியம்மன் கோவில் தெரு, ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பகுதியில் தான் லாரன்ஸ் அவர்கள் வந்து சும்மா சில்லு 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 சில்லுன்னு நடந்து போயிட்டு வந்துருக்காரு. ஸோ இப்போ அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, லாரன்ஸ் அவர்களை பற்றி இந்த ஏரியாவில் நம்ம நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ வாங்க. ஸோ மக்களே, இதுதான் லாரன்ஸ் அண்ணன் அவங்க சொன்ன பொன்னியம்மன் கோவில் தெரு, பாடி கலைவாணர் நகர். ஸோ இந்த ஏரியா தான். அந்த கோயில் அந்தா இருக்கு பாருங்கள், மேலே பாருங்கள் போர்டு, பொன்னியம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நம்பிக்கையோடு போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க நேர்களே, இந்த தெருக்குள்ளே வந்தாச்சு. லாரன்ஸ் அவர்கள் வந்து குடும்பத்தோடு தங்கியிருந்த வீடு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் வந்து இவங்க தான். வணக்கம் பிரதர். உங்கள் பேர்? உதயா. உதயா, ஓகே. ஸோ உதயா அவர்கள் தான் அந்த வீட்டினோட ஹவுஸ் ஓனர். பிரதர், லாரன்ஸ் அண்ணன் வந்து எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க? இந்த மூணு வீட்டில்? அந்த லாஸ்ட் வீடு, அந்த கடைசி வீடு, இந்த வீட்டில் இருந்தாங்க. இந்த ரெண்டு வீட்லையா? ஆமாம், இந்த வீட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க, அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க. இந்த வீட்டில் யார், யாரோட அம்மா? லாரன்ஸ் அவங்க அம்மாவா இல்லை லாலாச்சானி அவங்க அம்மா? அதாவது லாரன்ஸ் அவங்களுடைய மாமியார். ஆ, மாமியார். லாரன்ஸ் அவங்க ஒய்ஃபோட அம்மா இங்கே தங்கியிருந்தாங்க. அம்மா இருந்தாங்க. லாரன்ஸ் அவங்க தங்கியிருந்தாங்க. அம்மா அங்கே இருந்தாங்க. ஓகே, சூப்பர். நேரில் இங்கே வாங்களேன். ஒட்டு மொத்த உலகமும் தேடிக்கிட்டு லாரன்ஸ் அவங்களுடைய முன்னாள் வீடு தான். இந்த வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. இந்த பாடி கலைவாணர் நகர் பொன்னிமன் கோயில் தெருவில் இந்த வீட்டில் தான், அதாவது இந்த ஒரு சின்ன வீட்டில் தான் லாரன்ஸ் அவங்க வந்து ஃபேமிலியோடு இருந்தாங்க. லாரன்ஸ் அவங்க மாமியா ஒய்ஃபு அவங்க எல்லாமே இந்த வீட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது லாரன்ஸ் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்களே? ஆ, நான் பார்த்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் ஆயிடுச்சா? கொரோனாக்கு முன்னாடியா? ஆமாம், லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தேன். ஆ, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்வது உண்மைக்கு போனாங்க. அந்த டைமில் இங்கே வந்துட்டு போனார், பிரச்சனை பண்ணார், அவள் அதோட இங்கேருந்து போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாம் இங்கே தங்கியிருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே காலி பண்ணாங்க. அவர் கேரக்டர் எப்படி, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் வந்து அதாவது அடிச்சிருவார், தைரியமான ஆள் அப்படின்ற மாதிரி பார்க்குறது, கேரக்டர் பார்த்து அப்படி இருக்கும். ஆனால் குணத்தில் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஃபேமிலி மேட்டில் பார்த்தா அவங்க வீட்டில் அவங்களே சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, டெய்லி வெளியே போவாங்க, எல்லாம் வந்து தடுப்பாங்க. அந்தமாரி தான் கேரக்டர்னா ரவுடி கேரக்டர் மாதிரிலாம் இருக்க முடியாது, சொல்லல. அந்தளவுலாம் இருக்காரு, கொஞ்சம் ஒரு தாட்டியமான ஆள். எதாவது ஆள் பார்த்தா கொஞ்சம் தரதாக இருப்பார், ஆனால் பேச்சுவார்த்தை பார்த்தோன்னா அந்த அளவுலாம் இருக்காது. நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி பேசணுமோ எல்லாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசுவார். இப்போ இந்த வீட்டிலேருந்து எப்போ காலி பண்ணி போனாங்க? இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும் அவங்க. இவங்க அவங்க ஒய்ஃபு காலி பண்ணி 3 வருஷம் இருக்கும். அவர் இங்கேருந்து போய் 6-7 வருஷம் கிட்ட ஆகுது. அவங்க ஒன்றா வாழ்ந்து. உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா? கோயம்பேட்டில் வேலை செய்யறதான் சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிற அது வந்து கடைசியாக சொன்னது. இப்போ அங்கே இல்லை. இப்போ அங்கெல்லாம் வேற எங்கேன்னு தெரியல வேற எங்கேயோ ஊர் சரி, ஏதோ ஊட்டி சரி, ஏதோ சொல்லியிருந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ லாரன்ஸ் அவங்க வந்து இங்கே வாழ்ந்தாங்க. அந்த கண்ணன் இருந்தாங்களா அவங்களுடைய ஒரு சகலப்பாடி? ஆமாம். அவரோட வீடு எது? அவங்க கழிவுப்பத்தில், அவங்களும் இங்கே தான் இருந்தாங்க, அவங்க அம்மா கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைனால இவங்க தனியாக காலி பண்ணி கழிவுப்பம் சரி போனாங்க. கழிவுப்பூர் சரி போயிட்டு அங்கேருந்து எப்படின்னு தெரியல. அங்கேருந்து இப்போ அவர் இறந்துட்டாரு, கண்ணன்ற அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தனியாக வீடு இருக்கும். கண்ணன் இறந்துட்டார்? ஆமாம், கண்ணன் இறந்துட்டார் அவர். அவர் ஆக்சுவலே ஒரு ஒன் இயர் கிட்ட நல்லா இருந்திருப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இறந்துட்டார் அவர். ஆனால் நாங்கள் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோமே கண்ணன் இருப்பார், கண்ணனை பிடிச்சா லாரன்ஸ் அவங்கள பிடிச்சலாம் அப்படின்னு. கண்ணன் இறந்துட்டார், லாரன்ஸ் தான் என் தெரிஞ்ச ஊரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்ணன் இறந்துட்டார், உடம்பு சரியாமல். எப்படி இறந்தார்? அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷம் கை காலில் வராமல் இருந்தது. ஒரு வீட்லேயே பத்தப்படியாக இருந்தார், அதுக்கப்புறம் இறந்துட்டார் அவர். உடம்பு முடியாமல் தான் இருந்தார். சொல்வதெல்லாம் உண்மையில் கூட ஒரு மாதிரியா இப்படி அதெல்லாம் முடியாது மேடம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தார் அவர் ஆள். ஆக்சிடென்ட் ஆனால் தான் அந்த கை கால் வாயிலாக இழுத்துக்கிச்சு அவருக்கு.
நேர்களே, என்னால் வந்து நம்பவே முடியல. ஸோ நிறைய மக்கள் வந்து அவங்க சகலப்படி கண்ணனை பிடிங்க, கண்ணனை பிடிச்சா லாரன்ஸை பிடிச்சலாம் அப்படின் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாமளும் ஒரு நம்பிக்கையோட சுற்றிக்கிட்டு இருந்தோம், சரி எப்படியாச்சும் கண்ணன் அவர்களை பிடிச்சா லாரன்ஸை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரதர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, கண்ணன் அவர்கள் வந்து இறந்துட்டார், இஸ் நோ மோர் அலைவ். அப்போ லாரன்ஸை பிடிக்க வாய்ப்பு இல்லையா? லாரன்ஸ் பிடிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா கோயம்பேடில் மட்டும் தான் பார்க்க முடியும், அங்கேயும் இல்லைன்னா வேறு எங்கேயும் இல்லை. அங்கே அவர் கோயம்பேடில் வேலை செஞ்சார்ல, அவர் மூலியமாக கேட்டாங்கன்னா தெரியும். நேர்களே, ஒட்டு மொத்த உலகமும் தேடிக்கிட்டு இருக்கிற 110 கிலோ வெயிட் தூக்குற லாரன்ஸ் அண்ணன் வந்து பொன்னியம்மன் கோயில் திருவில் வாழ்ந்த வீடு தான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த வீட்டில் லாரன்ஸ் அவங்களும் அவங்க ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் வந்து லாரன்ஸ் அவங்களுடைய மாமியார், அதாவது அவங்க ஒய்ஃபோட அம்மா இருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனைலாம் போனது, இங்கேருந்து தான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு போயிட்டு பேட்டி கொடுத்தது பேசினது, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்ததால் சரி இந்த இடத்துலேருந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணதாக இந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, கண்ணன் அவங்க இருக்காங்கல்ல, லாரன்ஸ் அவங்களுடைய சகலப்படி கண்ணன், அவங்க வந்து ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டை வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீட்டை பார்க்கலாம் வாங்க. லாரன்ஸ் அவங்க வந்து வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதே தெருவில் கண்ணன் அவர்கள் வந்து இந்த வீட்டில் தான் இருந்தால் தான் சொன்னாங்க. ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, கண்ணன் அவர்கள் வந்து உயிரோடு இல்லை, அதுதான் சோகமான விஷயமும் கூட. ஸோ நிறைய மக்கள் இப்போ வரைக்கும் கண்ணன் அவர்களை பிடிச்சா லாரன்ஸை பிடிச்சலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, கண்ணன் அவர்கள் வந்து உயிரோடு இல்லை. இது வந்து நியூஸ்கிளிக் சார்பாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ். ஸோ இந்த வீட்டை பாருங்களேன், அந்த வீடு எந்தளவுக்கு குட்டியாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வீடும் ஒரு குட்டியாக சிம்பிளான ஒரு வீட்டில் தான், இந்த வீட்டில் தான் கண்ணன் அவர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லாமல் தான் அந்த சொல்லுதெல்லாம் உண்மையில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்களாம். அவர் இறந்ததுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே அடுத்தது வேறு இடங்கள் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணன் அவர்கள் உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லாரன்ஸ் அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. லியோதாஸ் எப்படி பார்த்திபனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி லாரன்ஸ் அவர்கள் வந்து எந்த பேரில் எந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? பிரதர், கண்ணன் அவங்கள வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? அவர் இந்த மைதானத்தில் தான் வீடு இருந்தார், அப்பத்துலேருந்து அவர் தெரியும். ஏன்னா குழந்தையிலேருந்து அவர் என்னை பார்க்குறாரு, கண்ணன் எங்கள் அண்ணன் தான். அவர் உங்கள் அண்ணன் தானா? அண்ணனா எப்படின்னா சின்ன வயசுலேருந்து பாக்குறாருல்ல, அதனால அண்ணன் எப்படி சூப்பர் கேரக்டர். இந்த ஊர் ஜாந்திக்கே தெரியும், கண்ணன்னா நல்ல இது வேலை செய்வார், குடிப்பார், ஆனால் எந்த இதுக்கெல்லாம் போக மாட்டேன். அவர் ஆக்சிடென்ட் ஆகுதுனால தான் அவர் இது காலு இது நடக்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஆகிட்டார். கண்ணன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுவதெல்லாம் உண்மையில் வந்து லாரன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர் மாதிரி இப்படி இப்படி தான் நடப்பான் அப்படின்னு. அவர் அவர் ஆக்சிடென்ட் ஆகுதுனால தான் அந்த கால் நடக்க முடியாமல் தான் அந்த பழமாரி இருந்தானா நல்லவர் தான். ஆக்சிடென்ட் ஆகுதுனால தான் அவர் அடிபட்டுனால தான் இந்த மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறாரு. மற்றபடி அந்த நொண்டி நொண்டி ஆரம்பத்துலலாம் நொண்டி நொண்டி நடக்க மாட்டார். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர் ஜனத்துக்கு கண்ணன் ஆக்சிடென்ட் ஆகுதுனால தான். ஆக்சிடென்ட் ஆகி குடிக்கூடாதுன்னு நாங்கள் குச்சி குச்சி அந்த கால் வராமல் போச்சு. நாங்களே என்ன நினச்சோம் அப்படின்னா, கண்ணன் அவங்கள தேடி வந்து அவங்கள பிடிச்சாச்சுன்னா லாரன்ஸை பிடிச்சலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ கண்ணனே இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. கண்ணன் இறந்துட்டாரு, இறந்துன்னா ஒரு 6-7 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சா? இப்போ அவங்க ஃபேமிலியெலாம் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இங்கே தான் இருந்தாங்க, காலி பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. போனேன் எங்கே ஊட்டி ஹவுஸ் ஓனர் கேட்டால் ஊட்டிக்கு போயிட்டேன்றாங்க, கொடைக்கானல் போயிட்டேன்றாங்க. அதுதான் ஆனால் கண்ணனாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். கண்ணன் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும், இங்கே இருந்தாங்கள வீடு அதனாலும் தெரியும். அந்த மைதானத்தில் தான் இருந்தாங்க லாஸ்ட்டில், இப்போ கோட்ரஸ் கட்டிட்டாங்க. அதனால் லாரன்ஸ் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து கண்ணன் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, மேடம் அம்பத்தூர் எஸ்ஐ வரும்போது இப்படி இப்படிம்பா அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கண்ணன் அவர்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ரெக்கவரி பீரியடில் தான் அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா கால் வர மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏரியா மக்கள் சொல்கிறாங்க. கண்ணன் அவர்களை வந்து இறந்துட்டாங்க, ஆனால் லாரன்ஸ் அவங்க இப்போ வரைக்கும் எங்கே இருக்காங்க அப்படின்றது ஒரு மர்மம் முடிச்சாவே இருக்குது. மேலும் அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசியாச்சு, லாரன்ஸ் அவங்களோட ஒய்ஃப்கிட்டையும் பேசியாச்சு, மச்சினச்சிக்கிட்டையும் பேசியாச்சு, அவங்க முக்கியமான ஆட்கள் எல்லார்ட்டையும் பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல மீடியாக்களில் நாங்கள் அவங்ககிட்ட பேசிட்டோம், அது சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க, லாரன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஃபேக்கான நியூஸ் பரவிட்டுருக்கு. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா லாரன்ஸ் அவங்களோட ஃபேமிலி தான். ஸோ நமக்கு கிடைச்ச உண்மையான தகவல் படி லாரன்ஸ் அவங்கள வந்து நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தேடுதலோட கடைசியில் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரியும். ஸோ நியூஸ் கிளிக்ஸ் மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் காத்துட்ருக்கு. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். லெட்ஸ் தி செலிப்ரேஷன் பிகின்ஸ் அட் தி சென்னை சில்க்ஸ்.
பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.